ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் டென் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா 37 மாவட்டங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே 2 மாவட்டங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 மாவட்டங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நோ எக்ஸாம் நோ பேஸ் உங்களை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நியமனம் பண்ணுறாங்க. இதற்கு நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஆய்வக உடனால் 1 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 15,900 50,000 இருந்துறாங்க. அதன் பிறகு அலுவலக உதவியாளர் 4 காலி பணியிடங்கள், இதற்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். லெவல் வந்து பார்த்திங்கன்னா 15,700 50,000. ஓட்டுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓட்டுநர் உரிமை வந்து புதுப்பிச்சிருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 19,500 62,000 தராங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஆய்வக உடனர் என்னென்ன கம்யூனிட்டி வந்து என்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இந்த விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களாக இருக்கணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விண்ணப்பதார இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருவாரூர் கால்நடை பராமரிப்பு மண்டலம் இணை இயக்குனர் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம். 5 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஸ்டாம்ப் போட்டு நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லையா, நீங்கள் வந்து www திருவாரூர் TNNIC என்ற வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு விண்ணப்பதாரர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பதவி இருக்குது. நீங்கள் 3 பதவிக்கு விண்ணப்பிங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்கணும், ஒரே இதில் வந்து விண்ணப்பிக்கூடாது, ஓகேங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் எதுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ உங்களுக்கு போஸ்ட் கார்டில் வந்து டீட்டெயிலாக வந்து எழுத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் இம்பார்ட்டன் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேற்கொண்டு அந்த மாற்றுத்திறனாளி வந்து 10 வருடம் உச்ச வயது வரம்பு கூடுதலாக வழங்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது எந்த ஊர் டிஸ்ட்ரிக்ட்னு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆய்வக உடனே 2 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். லெவல் பார்த்திங்கன்னா 2 லெவல் இருக்குது. சம்பளம் வந்து 15,900 50,800 கொடுக்குறாங்க. அலுவலக உதவியாளர் 2 காலி பணி கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மிதிவண்டி ஓட தெரிஞ்சிருக்க வேண்டும். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா 1 காலி பணி இந்த லெவல் 1 லெவல் தான் இருக்குது. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 15,700 தராங்க. 2வது ஓட்டுநர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதே போல் உங்களுக்கு 2 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களுடைய லைசன்ஸ் வந்து புதுப்பிச்சிருக்கணும். சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 19,500 62,000 தராங்க. இதுவும் நம்ம அதே சொன்னோம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதே டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும். உச்ச வயதுன்னு பார்த்திங்கன்னா 35-30 அந்தந்த கம்யூனிட்டி தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் இப்போ பார்த்திங்கன்னா இணை இயக்குனர் கால்நடை பராமரிப்பு கால்நடை பன்முக வளாகம் புது கிராமம் தூத்துக்குடி இந்த டிஸ்ட்ரிக் தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் வந்த உடனே பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துறேன். இன்னும் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம். ஓகேங்களா, திருப்பூருக்கு மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து என்றைக்கு கொடுத்துருக்காங்கங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகேங்களா? கண்டிப்பாக அதன் பிறகு வந்து அப்ளை பண்ணுங்கள். 10ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கணும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை பராமரிப்புத்துறை புதுக்கோட்டை மாவட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உடனல் 3 காலி பணிகள் அறிவிச்சிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 15,900 50,400 கொடுக்குறாங்க. அதன் பிறகு அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கால் பண்ணிருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி விட்டுருக்குன்னா மிதிவண்டி ஓட்ட தெரிவிக்க வேண்டும். லெவல் வந்து பார்த்திங்கன்னா 1 லெவல் தான் இருக்குது. சம்பளம் வந்து 15,700 50,000 கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் 2 காலி பண்ணிட்டங்கள், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி விட்டுருக்கின்றம், உங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வருடம் குறையாமல் அதிகபட்சம் 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதன் பிறகு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 19,500 62,000 கொடுக்குறாங்க. அதே போல் நீங்கள் அதே டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும். ஏஜ் லிமிட்டடு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், ஓகேங்களா? ஆனால் இதுக்கு வந்து கடைசி தேதி வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அதன் பிறகு 10/2/2020 ஓகேங்களா, இந்த தேதி கூட வந்து நீ விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இணை இயக்குனர் மண்டல இணை இயக்குனர் முகவரிக்கு வந்து அங்கே போய் நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை, சி யூ.